எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம சிந்தனை பெட்டகத்துல நினைவின் வலையில் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம். வழக்கமா எப்பவுமே சந்திக்கக்கூடிய இடத்துல ராஜு கூட நின்றுட்டு இருக்கிறான் அரவிந்த். ராஜு அப்பதான் எந்திரிச்சு கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நின்றுட்டு இருக்கிறான் போல. அப்படிதான் இருந்துச்சு அவனோட முகம். அவன் ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்துட்டு, டேய் அரவிந்து, என்னடா எதுக்குடா கூப்பிட்ட? முக்கியமான விஷயம்னு சொன்ன, எந்திரிச்சோடனே ஒடியாந்துருக்குற, என்னன்னு சொல்லு. இல்லைடா, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரில. என்ன பொண்ணை பிடிக்கலையா? வீட்டில் சொன்ன, உன்னோட சேர்ந்து எனக்கு உதவுழுகும். உங்களோட காலேஜ்லேருந்து சுற்றிட்டு இருக்கேன்ல அந்த பாவத்துக்கு. இல்லைடா, அப்போ விஷயத்துக்கு வாடா. காலைல எந்திரிச்சு பல்லு மட்டும்தாண்ட விளக்குனேன், வேற எதுவுமே பண்ணலை. பசி குடலை பிடுங்குது. நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டா வந்தேன். அது சரி, 11 மணிக்கு நீ திங்காமையா இருப்ப, 10:30 வரைக்கும் அக்காலாம் வேற வீட்டில் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லுடா. அவன் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, ஃபஸ்ட்டு வந்த கனவு, அதுக்கப்புறம் அவன் பொண்ணு பார்க்க போன வீட்டில் இருந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த கனவு, இது எல்லாத்தையும் தெல தெளிவாக சொல்லி முடிக்க கேட்டு முடித்தவனுக்கு பெரிய ஆச்சரியம். டேய், நைட் ஏதாவது படம்? அந்த கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் பைக்கிலிருந்து எந்திரிச்சு கீழே இறங்கினவன் அடிச்சே கொன்றுண்டா ராஜு. சரி சரி சரி, அம்மா அப்படிதான் கேட்டாங்க நீ சொன்னல. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் நான் கேட்டேன். இப்போ என்னடா நீ நினைக்கிற? தெரிலடா, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கனவுல வந்தவர் ஏன் நான் பார்த்த பொண்ணோட அப்பாயா வந்திருக்கணும்? இந்த பொண்ணு பேரு சீமா. அந்த பொண்ணு ஏன் எனக்கு தெரியணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. டேய், நிஜமாலுமே சீமா அப்படிங்கிற பொண்ணு இருக்காளா நீ செக் பண்ணியா? இல்லாமையாடா, கண்ணீரஞ்சலி போஸ்டர் போட்டிருப்பாங்க. ராஜு அப்படி கேட்ட உடனே டக்குன்னு அரவிந்து, டேய் மச்சான், என் கூட ஒரு இடத்துக்கு வரையா? எங்கடா, வாடா சொல்கிறேன். சொல்லிட்டு வேகமாக ரெண்டு பேர் போய் ஒரு டீ கடையில் நிற்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா வாங்கி படிச்சுட்டு இருந்த அந்த பேப்பர் ஒன்று வாங்கி அந்த பேஜை திருப்பி அந்த பொண்ணு சீமாவோட வீட்டு அட்ரெஸ்ஸை பார்க்குறான். டேய், வீட்டு அட்ரெஸ் இருக்குடா, நம்ம அங்கே போய் பாட்டு வரலாமா? டேய், என்னடா உளர்ற? இன்னால முடியாது, பெரிய பிரச்சனையாயிட போகுது. ப்ளீஸ்டா மச்சா, வண்டியில் ஏறுடா ப்ளீஸ்டா. ரொம்ப நேரம் அரவிந்த் கேட்டதுனால வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஏறா ராஜு. வழக்கமா அரவிந்த் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ராஜுவும், ராஜு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அரவிந்த் தான் துணையா இருப்பாங்க. வீடை தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல அந்த வீட்டை கண்டுபிடிச்சு முன்னாடி போய் நிக்கிறாங்க. வீட்டுல கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு யாரோ பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தட்டுல சாப்பாடு வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதில் செவத்து மேலே வச்சு காக்காயை கூட கூப்பிட்டு இருக்கிறாங்க. வண்டியிலேருந்து இறங்கினவன் அரவிந்தை பார்த்து, அரவிந்து, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க போலடா. ஆமாண்டா, முதலாம் ஆண்டு நிலைவஞ்சலின்னு போடும்போதே தெரில, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு நம்ம உள்ளே போய் கேட்டுற வேண்டியதுதான். டேய் வேணாண்டா, எனக்கு பயமாக இருக்குடா, வாடா போய் கேட்போம். சொல்லிட்டு அரவிந்த் முன்னாடி போக பின்னாடியே போகிறான் ராஜு. உள்ளே வரதை பார்த்துட்டு வெளியில் சேரில் உட்காந்துருக்கிற 4-5 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு பக்கத்தில் வராரு. கிட்டத்தட்ட 55-60 வயசு இருக்கக்கூடியவர் அங்கே வந்து, யாருப்பா நீங்கள், என்ன வேணும்? சார், நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு வீடு தேடி வந்தோம். என்ன சார், ஏதாவது ஃபங்க்ஷனா? திரும்பி வீட்டுக்குள்ளே பார்த்தவர் மறுபடியும் அந்த பசங்களை பார்த்து, அதாவது அரவிந்தி ராஜுவையும் பார்த்தோம், உங்களுக்கு என்னமா விஷயம் வேணும்? சார், இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அந்த வீடு எங்கேன்னு மறந்துட்டோம், அதனால அட்ரஸ் கேட்டு போகலான்னு வந்தோம். பட் இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ என்னமோ. அரவிந்த் மறுபடியும் இதே வார்த்தையை சொல்ல, ஃபங்க்ஷன்லாம் இல்லை கண்ணு, எங்கள் பொண்ணு தான் போன வருஷம் இன்னாரு இறந்துருச்சு, அதனால அந்த பொண்ணுக்கு இங்கே எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுருக்குறோம். சார், இறந்துட்டாங்களா? எப்படி சார் இறந்தாங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா? ஏதோ அட்ரஸை தேடி வந்தீங்கல்ல, போய் பாருங்க போங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நின்றுமே அவங்கனால எதுனாலும் சீமா இறந்தாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. தயங்கி தயங்கி அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்திருக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பைப்புக்கு நின்றுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. பைப்புக்கு நின்றுட்டு அந்த வீட்டையே பார்த்துட்ருக்குற பக்கத்தில் மெல்ல மெல்ல போகிறான் ராஜு. இவன் அதுக்குள்ளே பைக்கில் இருந்துக்கிட்டு வீட்டையே பார்த்துட்ருக்குறான் அரவிந்த். பைப்புக்கு நின்றுட்டு இருக்கிறவட்ட போய், சார் நீங்கள் இந்த தெருவா? ஆமாம் தம்பி. சார், இந்த தெருவில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை தேடி வந்தோம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனோம், ஏதோ ஒரு பொண்ணுக்கு சாமி கும்பிட்றேன்னு சொன்னாங்க. என்ன சார், சின்ன பொண்ணா? இல்லை தம்பி. என்ன சார் ஆச்சு? ஏன், அந்த பொண்ணு இப்போதான் இருந்துச்சா? இல்லை தம்பி, அந்த பொண்ணு இறந்து 1 வருஷம் ஆச்சு. ஓ, இந்த வீட்டுக்காரங்களோட பொண்ணா? இல்லைப்பா, இந்த வீட்டுக்காரங்களோட மருமக. மருமகளா சார்? பரவாயில்லையே சார், மருமக இறந்ததுக்கெல்லாம் இவங்க சாமி கும்பிட்றாங்க.
அதிசயமா இருக்குது. அப்படியே எப்படியாவது கேட்டு வாங்கிடலாங்கிற நினைப்புல அவன் கேட்க, இதை பார்த்துட்டு இருந்த அரவிந்த் கூட மெல்ல மெல்ல பக்கத்துல வந்து நிக்கிறான். அரவிந்தும் ராஜுவும் அந்த ஆளு பார்த்துட்டு இருக்க, அந்த ஆளு ஒரு நிமிஷம் அந்த வீட்டை எட்டி பார்த்துட்டு, மருமகளுக்கு மட்டும் இல்லை தம்பி, மகனுக்கும் சேர்த்தா கும்பிட்டு இருக்கிறாங்க சார். கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார், திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கு. போன வருஷம் அந்த பிள்ளைக்கும் பையனுக்கும் பயங்கர சண்டை, எப்போ பாரு கல்யாணம் ஆனாலும் சண்டை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு என்னாச்சுன்னா, அந்த பையனுக்கு பிள்ளைக்கு சண்டை வந்து, இந்த பிள்ளை நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சு, அந்த பையன் நீ போய் சாவு போ அப்படின்ட்டான். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா அப்பா யாருமே ஊரில் இல்லை. இந்த பிள்ளைய சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டான்னு பார்த்துக்குவேன். அவன் வண்டியிலேருந்து வெளியில் போகும்போது வெளியில் கொஞ்சம் சனமெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து வண்டியை நிறுத்திட்டு கதவை தட்டி தட்டி பார்த்துருக்குறான். அந்த பிள்ளை திறக்கவே இல்லை. சரின்னு ஜன்னல் பக்கத்தில் போய் பார்க்க, புருஷன் கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. எப்படிங்க சார்? ராஜு இந்த கேள்வி பயந்துக்கிட்டே கேட்க, தூக்க மாட்டிதான். அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அரவிந்துக்கு கொலை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கனவுளை பார்த்த எல்லாமே விட்டு விடாமல் இவர் சொல்கிறாரு. எப்படி இருக்கும் அந்த நடுக்கத்துலேயே அவன் இருக்க, ராஜு அந்த ஆளை பார்த்து, சார் அந்த பொண்ணோட வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை இப்போ தான் முத முதல்ல அரவிந்துக்கு அதில் தெளிவாக விழுகுது. அதுக்கு ராஜுவை பார்த்து, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஒரு நிமிஷரு, அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? இந்த பிள்ளை தூக்கு மாட்டி செத்த விஷயம் எல்லா பக்கத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் தனக்குத்தானே போய் வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து எடுத்து குடிச்சிட்டான். ரெண்டு பேர்த்தையும் தான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனான். அந்த பிள்ளை வீட்டிலேயே ஏற்கனவே செத்து போச்சு. இந்த பையன் ஆஸ்பத்திரி போகிற வழியில் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அரவிந்தோட மனசை ரொம்பவே ஊடுருவி பாதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நிற்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேர் திரும்பி போகலாங்கும் பொழுது அந்த ஆள், தம்பி சொல்லுங்க சார், இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன சார்? சாகும்போது அந்த பிள்ளை 6 மாதமாக இருந்துச்சு. பாவம், குழந்தையும் சேர்த்து போச்சு, ஒரு குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அவ்வளவு தான் சொல்லவா வேணும் அரவிந்தோட நிலைமைய? அரவிந்தை விட ராஜுவுக்கு பேய் அறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா மச்சான், எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாரு. எங்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஆளுகிட்டையும் வந்து சொன்னியா என்ன? ராஜுவும் அரவிந்த் ஒரு முறை முறைக்க பைக் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் அதே ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறாங்க. மணி இப்போ 2 இருக்கும். ஃபோனை பார்க்குறான் ராஜு. அம்மா நம்பரில் கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுமா, எங்கே கண்ணு கரியாக்கி வச்சுட்டு கொண்டிருக்கிற? எங்கே? அரவிந்த் கூடையா? ஆமாம்மா, காலில் போனவன், இன்னும் ஒன்றுமே சாப்பிடல. அரவிந்தையும் கூட்டிகிட்டு வா. இல்லைம்மா, வரம்மா, வெய்மா. ஃபோனை வச்ச ராஜு, டேய் அப்பளையே குடிச்ச டீ, எனக்கும் வயிறு பசிக்குது உனக்கும் பசிக்கும், வீட்டுக்கு போகலான்டா, நம்ம நாளைக்கு பேசிக்கலாமே, இல்லை சாயங்காலம் மீட் பண்ணலாமே. சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு கலை வேலைக்கு வேற போகணுண்டா. அரவிந்த் உடனே ராஜுவை பார்த்து, ஏண்டா என் வேதனை உனக்கு புரியவே இல்லையா? எனக்கெல்லாம் சாப்பிட்டு தோணவே மாட்டேங்குதுடா சொல்லும் பொழுதே அரவிந்தோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. இதை பார்த்த ராஜு, டேய் மச்சான், நான் ஏதோ சாதாரணமாக பசிக்குதுன்னு, சரிடா சரி என்ன பண்ணலான்னு சொல்லுடா. இல்லைடா, எனக்கு இது ஏதோ பயமாக இருக்குது, நடந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு போகுது, ஆனால் அது எல்லாமே ஏற்கனவே நடந்துதான் இருக்குது. இது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? எனக்கு ஒன்றுமே புரியலடா. டேய் இப்போ நீ என்ன பண்ணலான்னு சொல்லு, நம்ம அதை பண்ணுவோம். அரவிந்த் உடனே, நான் ஒரு சைக்காஸ்ட்டை பார்க்கலான்னு இருக்கேன்டா. அவ்வளோதானடா, வாடா உடனே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடியாகி 4-5 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு அந்த ஊர்லேயே இருக்க ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா அவர் ரூமுக்குள்ளே வர சொல்கிறாரு. மணி அப்போ சாயங்காலம் 7:30 மேலே இருக்கும். உள்ளுக்குள்ளே போகும்பொழுதே விஷ் பண்ணிட்டு போய் ஆப்போசிட்டில் உட்கார்ற அவர் முதல்ல அரவிந்தை செக் பண்ணி பார்க்குறாரு. ஓகே, டெல் மீ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சார்? எனக்கு அப்படின்னு ஆரம்பித்தவன் த கனவுலையெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்கிறான். அவன் சொல்லி முடித்து 5 நிமிஷம் அந்த அறையே அமைதியாகுது. டாக்டர் தன்னோட கையை மூக்குக்கு மேலே வச்சு பயங்கர யோசனையில் உட்காந்துட்டு டக்குன்னு கண்ணை முழிச்சு, சி அரவிந்த், நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க சார்? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, அதிகமான ஒர்க் இருக்குமா? ஆமாம் சார். ஸோ இதெல்லாத்துக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், வழக்கமாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான வார்த்தையாக இங்கே நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஈவன் டிப்ரெஷனுங்கிற வார்த்தை கூட தான். நம்மளுக்கு மன அழுத்தம், இப்போல்லாம் மக்கள் செய்கிற எல்லா வேலையிலையுமே மன அழுத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால்
இங்க குறிப்பிட்ட விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நினைவுகளா வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2-3 ஸ்கேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இதெல்லாமே பண்ணிடலாம். நீங்க கவுன்சிலிங்க்கு ஒரு 4 சிட்டிங் வாங்க, அதுக்கப்புறமா உங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சொல்லிட்டு அவர் டேப்லெட்டை எழுதி கையில கொடுக்க வாங்கிட்டு வெளியில வந்த ராஜுவும் அரவிந்துமே மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் தெரிலடா, நான் போட்டு பார்த்ததில்ல இருந்தால்தான் இந்த ஏரியாலே பெஸ்ட்டுன்னு போட்டிருந்துச்சு, அதனால தான்டா நான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு சரி விடு, எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கே அரவிந்துக்கு பயமாக இருக்குது. கண்ணை மூடி தூங்குனானா ஏதாவது வந்துருமோ, ஏதாவது பயமுறுத்திடுமோங்கிற பயத்திலேயே அவனால் தூங்கவே முடியல. நைட்டு முழுக்க ராஜு கூட அரவிந்துக்கு இதை பற்றி எங்கே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான். தூக்கம் வர மாதிரி இருக்குது, தூங்குனா பயம் இருக்குது. இதை விட ஒரு கொடும மனுஷனுக்கு வேணுமா என்ன? கொஞ்ச நேரத்திலேயே அவன் கண் அசர ஆரம்பிக்கிறான். கண்ணு, அரவிந்து வயக்காட்டுக்கு போலா வா சாமி, நான் இதுக்கு மேலே உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் போய் சாகிறேன். கண்ணு, வயக்காட்டுக்கு போய் தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு வந்துடலாம், சாகுடி யார வேணான்னு சொல்லலாம், நீ இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? ஐயோ சீமா, என்னை விட்டுட்டு போயிடா சீமா. டே அரவிந்து, நல்லா அழுத்துடா, அழுத்துனா தாண்டா முடியும். பசுமாடு ஒன்று வேக வேகமாக வர யாரோ பசுமாட்டை பெரிய கத்தி வச்சு வயிற்றுல கிழிக்கிறாங்க. பாவோ பசுமாடு மாசமாக இருக்க மாட்டிருக்குது, வயிற்று இருக்கிற கண்ணோடு சேர்ந்து அந்த பசுமாட்டோட வயிறு கிளிய ஆரம்பிக்குது. கண்ணு, தண்ணி நல்லா அடிக்கண்ணு. சீமா, வேண்டா சீமா, பண்ணாத சீமா, நான் சாக தான் போகிறேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்க. சும்மா சும்மா சொல்லிட்டு தானே இருக்கேன், நான் செத்துறேன். அரவிந்தோட அம்மா தன் கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்துக்கிட்ட அந்த கத்தியை வச்சு, ஏங்க நீ இப்படிலாம் பண்ண, உன்னால் நான் இப்போ சாக வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்கள, அம்மா உன்னை விட்டு போகிறதில்ல உனக்கு கவலையே இல்லையா? அம்மா அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா, அம்மா ப்ளீஸ்மா. அப்புறம் ஏங்க நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணினேன்? கண்ணு, பைப்பை நல்லா அடிகண்ணு, அப்பாயும் சொல்கிறேன்ல நல்லா அடிகண்ணு. இப்படிப்பட்ட கனவுகள் அவனை துரத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேர தூக்கத்தில் அந்த அப்பாயி, பக்கத்து வீட்டு சீமா, அவங்க அம்மா, ஒரு பசு மாடுன்னு அவனை போட்டு மனசை பரட்டி எடுக்குது. அம்மா உன்னை விட்டு போகிறேங்கன்னு, அம்மா மட்டுமா போகிறேன், அம்மா மட்டுமா போகிறேன், சொல்லு அம்மா மட்டுமா போகிறேன். அப்பா ஏற்கனவே வெளியில் இறந்துட்டார், எல்லாம் உன்னால தான், நீ சந்தோஷமா இரு. உன் அக்கா மாமா யாரை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். உன் கண்ணு முன்னாடி அம்மா செத்துட்டேன்னா, அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமான்னு சொல்லிட்டு வெறுக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறான். மணியை பார்த்தான், 6:45. மணியை பார்த்தவனுக்கு இன்னும் பேய் அரைஞ்சு போயிடுது. இதே மாதிரி கனவு முழிக்கும் பொழுது 6:45. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற தண்ணியை தேட இன்னைக்கு அவன் கைக்கு தண்ணி சிக்கவே இல்லை. வேக வேகமாக எந்திரிச்சவன் ஃபேனை போடலான்னு சொல்லிட்டு போய் தேடி தேடி பார்க்குறான். அவனுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கூட ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் செவத்தை தடவி தடவி போய் ஃபேனை அஞ்சில் வைக்கிறான். ஆல்ரெடி ரெகுலேட்டர் அஞ்சில் தான் இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறானே தெரியல, அப்படியே செவத்தோட செவரா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். இந்த கனவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஏதாவது பழி வாங்கணும்னு துடிக்குதா? ஆவி, பேய், பிசாசு இந்த மாதிரி ஏதாவது? சீச்சி, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டாக்டரை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்திட்டு வேக வேகமாக எழுந்திரிச்சு பெட்டில் தலைமையில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து ராஜுவுக்கு கால் பண்ணுறான். ஃபோனை எடுத்த ராஜு, டே அரவிந்த் சொல்லுடா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன்டா. என்னடா ராஜு? அரவிந்த், நான் ஒரு டாக்டர் பார்த்துருக்கேன், நாம் இன்னைக்கு பார்க்க போலாவா? ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போட்டுறேன், நீயும் லீவ் போட்டுக்கோ. டே ராஜு, எனக்கு மறுபடியும் ஒரு கனவு. அதெல்லாம் விடுறா, நம்ம அந்த டாக்டரை போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். நீ கிளம்பு, நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன், நீ ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடு. சரிடா. அவனும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்ல அரவிந்த் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இடமா இருக்குது. ஒரு சின்ன வீடு தான், எங்கே பார்த்தாலும் தூணாக இருக்குது. நடுவில் மட்டும்தான் ஒரு ரூமு, அந்த ரூமு ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. உள்ளே போய் பார்த்தா நல்லா டேபிள் போட்டு பக்காவாக ஒரு செட்டிங்கில் இருக்காரு. ப்ரொஃபஷனலாக இல்லை இவர் மந்திரவாதியை சேர்ந்தவரான்னு சுத்தமாக கண்டுபிடிக்காத நிலமை. ஏற்கனவே வரிசையில் நிறைய பேர் இருக்க ராஜுவும் அரவிந்தும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க.
அப்படியே டோக்கன் ஒன்னொன்னா ஒன்னொன்னா போயிட்டு இருக்க கடைசியா ராஜுவோட டோக்கன் வருது. அதாவது அரவிந்துக்காக ராஜு வாங்கின டோக்கன் வருது. உள்ள எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி அவருக்கு ரூம்ல வெளியில் நின்றுட்டு இருக்கிறவரு மொபைல் எல்லாத்தையும் கையில வாங்கிக்கிறாரு. இவங்களும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள போன உடனே மன நிம்மதி. இவ்வளவு நேரம் வெளியில உட்காந்துட்டு இருந்ததுக்கே அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியா தான் இருந்துச்சு. ஆப்போசிட்ல இருக்கிறவருடைய சேர்ல உட்கார அந்த சேர்ல உட்காந்துருக்கிறவரு ரெண்டு பேத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. பார்க்கறதுக்கு நல்லா டிப்டாப்பா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. ஆனா ட்ரெஸ் மட்டும் பைஜாமன் மாதிரி போட்டிருக்காரு. கண்ணுக்கு மை போட்டிருக்கிறாரு. தலைமுடியெல்லாம் நீல நீளமா இருக்குது. அதுவும் சுருள் சுருளா இருக்குது. கையிலெல்லாம் 10 விரல்லி மோதிரம். கழுத்துல அத்தனை பாசிமணி. ஆனா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ சாந்தமா இருக்குது. அவர் சிரிச்ச உடனே இவங்க ரெண்டு பேர்த்தோட மனசுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ராஜுவும் அரவிந்தும் தங்களை அறியாமையே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரு, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆஹா, இப்படி யாராவது கேட்க முடியுமா? அரவிந்த் ராஜுவ பார்க்க, நெட்டில் தாண்டா பார்த்தேன். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தா இங்கே வாங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் டாக்டரான்னு செக் பண்ணாமல் விட்டுட்டேன்டா. பரவாயில்லடா, என்ன பேசுகிறீங்க? இல்லை சார், ப்ராப்ளத்தை சொல்ல சொன்னேன். சரி சொல்லுங்க. அரவிந்த் தன்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு பக்கமாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். கண்ணை மூன்னவர் தன்னோட கைகளை இறுக்கி நெத்திக்கு நேராக வைக்கிறாரு. கைகள் ரெண்டையுமே மறுபடியும் எடுத்து கொண்டாந்து தனக்கு முன்னாடி கோர்த்து வைக்கிறாரு. வச்சவர் அரவிந்தை உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மைதான். படித்தவங்களாகவே இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும். அந்த விஷயத்தினால தான் உங்களுக்கு இப்போ இத்தனை பிரச்சனை நடந்துட்டுருக்குது. புரியாத முடிச்ச ரெண்டு பேருமே, சார் எங்களுக்கு புரியல, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள் சார். அரவிந்த், நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ அமைதியாக சொல்கிறாரே அப்படின்னு ராஜுக்கு தோணுச்சு. ஆனால் சார், எந்த மாதிரி விஷயம் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு ஏதாவது கெட்ட சக்திகளினுடைய தாக்கம் இருக்குதா, இல்லை மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கானா? ஏன்னா நாங்கள் வேற ஒரு டாக்டர் போய் பார்த்தோம், அவர் இவனுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொன்னார். இல்லை வெளியில் சொல்லி அம்மாட்டெலாம் கேட்டதுக்கு ஆவிக்கு இது ஏதாவது துரத்துமோ என்னமோன்னு சொன்னாங்க. அதை நான் இவங்ககிட்ட சொல்லலை, உங்ககிட்ட நேராக கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள் சார், நாங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஓட்டிக்கிறோம் அப்படின்னு ராஜு சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சிரித்து முடித்தவர் ராஜுவை பார்த்து, பேய் பிசாசு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்குதா இல்லையாங்கிறது அறிவியலோட தொடர்பு இருக்கிறது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். மன அழுத்தம் காரணமாக அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த கனவுகளுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது. அரவிந்த் ராஜுவும் மறுபடியும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கிறீங்கிற வார்த்தை அரவிந்தோட மனசில் வந்து வந்து போயிட்டு இருக்குது. சார், நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுங்க சார், எனக்கு அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. நான் என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன்? என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுமா? அதுக்கு தீர்வு என்ன? என்ன தீர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அரவிந்த் கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் சின்ன புன்னகையோட, நீங்கள் மாட்டிகிட்ருக்கிறது பூர்வ ஜென்ம பாவம், உங்களுக்கு இதிலிருந்து எந்த தீர்வும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், உங்கள் மரணம் மட்டும்தான். சொன்னவரை ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பூர்வ ஜென்ம பாவமா அப்படின்னா என்ன இருக்கும்?